வெளிச்சம் என்பது அற்பமான பொருள் என்று. அதிகாலையில் குருவிகளின் கூச்சலில், செந்தாமரை பூவின் மிருதுவான இதழ்களில், பின்னாலே இருந்து ஓடி வந்து காலை கட்டி கொள்ளும் சிறு குழந்தையின் பிடியில் சந்தோஷம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தட்டி எழுப்பி கை கொள்ள வேணும். கவலைகளை மறந்து உங்களை மகிழ்விக்க மாணவ செல்வங்கள் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை காணும் நீங்களும் ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதை உணர்ந்து காட்டி வித்யாலயா பள்ளியின் விகா 2020 அனைவரையும் மனமாற வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தீமைகள் நீங்கி நன்மையை பெறுகிட குத்துவிளக்கு ஏற்ற சிறப்பு விருந்தினர் அவர்களையும், இரு பள்ளி தாளாளர் அவர்களையும், பள்ளி முதல்வர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிநுதழும் தரிதனரும் திழகமுமே அத்திழக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேங்க்யூ. அனைவரும் அமரலாம். உயிராக மெய்யாக உயிர் மெய்யாய் திகழ்பவளே, உனையன்றி எமக்கிங்கே உயர் ஒன்றும் இல்லை அம்மா. இயலிசையாய் நாடகமாய் இருக்கின்ற தமிழன்னாய் இருளகற்றும் பேரொழியே இனியவளே வணங்குகின்றோம். அடுத்ததாக, கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். அவ்வகையில் எங்களின் கனவு இந்த ஆண்டு விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்பதே. அக்கனவை நனவாக்க உழைத்தவர்கள் இதோ உங்கள் கண்முன். வரவேற்புரை வழங்க பள்ளி தலைமையாசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெற்றோர்களே, விழா சிறப்பு பெற அமைதி தேவை. மாணவர்கள் அறியாதவர்கள் அறிவுரை தேவை. என்னை போன்றோர்கள் வளர்ச்சி பெற்றவர்கள் முதிர்ந்தவர்கள்
விழா நடப்பது உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. அமைதி, அமைதி. பெற்றோர்களுக்கும் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கும் எனது முதல் வணக்கம். மேலும் நீண்ட நாள் கோரிக்கை, நான் இந்த பள்ளியில் சேர்ந்ததிலிருந்து வேண்டுகோளாக தாளாளர்களுக்கு விடுத்தது, இருபால் தாளாளருக்கும் விடுத்தது. நமது பள்ளியில் ஆண்டு விழா காலங்களில் இயற்கை சீற்றம் மழை பெய்து தண்ணியை நாங்களே தள்ளினோம். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த தருணத்திலும் நிகழக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தேன். அன்றிலிருந்து 4 ஆண்டுகளாக கடுமையான முயற்சி பெற்று இன்று ஆடிட்டோரியம் கலையரங்கத்தில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் முதல் மனிதன் நான். இதற்கு ஏற்பாடு செய்த இருபால் தாளாளர்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவிக்கும் நாள். நான் தற்போது உங்களை வரவேற்கும் வரவேற்பு உரையை தொடங்குகிறேன். திரு அபிராமி சுந்தரம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, திரு ஆர் கே பாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாண்டி அவர்களே, திரு டி கணேசன், ஊராட்சி துணை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, திருமதி ஆனந்தி முருகன் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களே, திருமதி சுதா அம்பிகாபதி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, தலைமை பொறுப்பு வகிக்கும் தற்போது மேடையிலே அமர்ந்திருக்கும் திரு வி குணசேகரன் மிராசுதாரர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்கள் திரு எஸ் கல்யாணசுந்தரம் அவர்கள் கேஎம்பிஎஃப் முன்னாள் இயக்குனர், திரு எஸ் ராமலிங்கம் பிஏ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு சாக்கோட்டை கா அன்பழகன் அவர்கள் குழந்தை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, முனைவர் கோவி செழியன் எம்ஏபிஎல் பிஹெச்டி அவர்களே, திருவிடைமதூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், திரு ஜி கே எம் ராஜா எம்பிஏ அவர்கள் மாவட்ட பஞ்சாயத்து குழு உறுப்பினர். மேலும் வாழ்த்துறை வழங்க கம்பீரத்துடன் அமர்ந்திருக்கும் திரு சே ஆ கார்த்திகேயன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அவர்கள், தாளாளர் கார்த்திக் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அவர்களே, துணைவியார் திருமதி மா பூர்ணிமா கார்த்திகேயன் எம்டெக் எம்பிஏ எம்ஏ பிஎட் அவர்களே, மற்றும் மலர்கள் போல எங்கும் பறந்து காணப்படும் பெற்றோர்களே, எதிர்காலத்தில் தற்காலத்தை விட நவீன காலமாக துடிக்கும் மாணவ செல்வங்களே, இருபால் மெட்ரிக் பள்ளி பன்னாட்டு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் ஆசிரியைகளே, 2 பள்ளிகளும் வாகன ஓட்டிகள் ஆயாக்கள் மற்றும் இதற்கு பணிபுரிந்த எலக்ட்ரீஷியன் கொத்தனார் முதல் சித்தாள் வரை அனைவருக்குமே என் வாயால் வராத பிறருக்கு எல்லோருக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே, மறந்தோ தெரியாமலோ ஒரு சில பெயர்கள் விட்டிருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்தே அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று இந்த நன்னாளில் நாம் நம் பிள்ளைகளை உரிய வகையில் ஊக்கப்படுத்தி எதிர்காலத்தில் சிறந்த மனிதர்களாக ஆக்க வேண்டும் என்பதில் ஆசிரிய பெருமக்களுக்கு உங்களை விட அதிக பங்கு உண்டு. நாம் பிள்ளைகளை செழுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம், தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம். ஆனால் அகமலர்ச்சியை தருவது ஆசிரியர்கள்தான், அறிவாளிகளாக மாற்றுவது ஆசிரியர்கள்தான். எனவே பெற்றோர்களே, ஆசிரியர்களை மதிக்க சொல்லி தங்கள் குழந்தைகளுக்கு வேர் ஊன்றுங்கள். அதிக நேரம் பேசி காலதாமதம் ஆகிவிட்ட காரணத்தால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் கலந்துரையாடலாம் என்று கூறி தற்போது வரவேற்புரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அனைவரையும் நன்றியுடன் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, என்றும் உங்கள் பேச்சு எங்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையிலே அமைகிறது. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு கௌரவம் செய்ய பள்ளி தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
நன்றி ஐயா. வீழ்வது அழகே, நீர் அருவியாயிருந்தால், தலை தாழ்வதும் அழகே, நெற்கதிராயிருந்தால், தொடர் தோல்விகள் அழகே, அலைக்கடலாயிருந்தால், சிதறல்கள் அழகே, விண்மீனாயிருந்தால் என்ற வரிகளுக்கு ஏற்ப பல தலைகளை தாண்டி எங்கள் மாணவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அழகான உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். அவ்வகையில் எங்களின் கனவு இந்த ஆண்டு விழா சிறப்பாக அமைய வேண்டும் என்பதே. அக்கனவை நனவாக்க உழைத்தவர்கள் இதோ உங்கள் கண்முன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்மணிக்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். அடுத்ததாக உங்களை மகிழ்விக்க கலை நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு அன்ஃபோல்ட் தி அன்டோல்ட். இட் இஸ் ஹாட் டு சே வென் த டூ ரைஸ் டூ ஆஃப் டான்ஸ் கம். ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் இஸ் பட் த கிளாசிக்கல் டான்ஸ் பிளே இட்ஸ் ஓர் ரோல். Classical dance is the highest form of art. Now let us call our aged and the girls to perform the classical dance on stage. தெய்வதாய கணாத்யாய தீமஹி குணசரீராய குணமண்டிதாய குணேஷானாய தீமஹி குணாதீதாய குணாதீஷாய குணப்ரவிஷ்டாய தீமஹி
ప్రశాంతాయ వక్రతుండాయ గౌరీ తనయాయ ధీమహి ప్రశేషానాయ బాలచంద్రాయ శ్రీ గణేశాయ ధీమహి చతురాయ గాన ప్రాణాయ గానోత్సుకాయ గానమత్తాయ గానోత్సుక మనసేజితాయ గురుదైవతాయ గురుకులస్థాయిక్రమాయ బీజ ప్రవరాయ గురవే గుణ గురవే గురుదైత్యబలక్షేత్రే గురుధర్మ సదారాధ్యాయ గురుపుత్ర పరిత్రాత్రే గురుపాఖండ ఖండకాయ గీతసారాయ గీతకర్తాయ గీతకర్తాయ ధీమహి గూఢగుణితాయ కంఠగుణాయ గోజయప్రదాయ ధీమహి గుణాతీతాయ గుణాధీశాయ గుణప్రవేశాయ ధీమహి ప్రశాంతాయ వక్రతుండాయ గౌరీతనయాయ ధీమహి ప్రశేషానాయ బాలచంద్రాయ శ్రీగణేశాయ ధీమహి அழகிய முகபாவனைகளுடனும் ஒப்பனைகளுடனும் தெய்வீக உணர்வு பங்க ஆடி எங்களை மகிழ்வித்ததற்கு நன்றி. மாணவர்களை உற்சாகப்படுத்த தயவு செய்து கரவொலிகள் எழுப்ப வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். We welcome 8th standard boys to perform welcome dance. To welcome you all there by dance. Oh,
இசைக்கு அழகிய நடனமாடி எங்களை மெய் சிலிர்க்க வைத்து விட்டீர்கள். தேங்க்யூ பாய்ஸ். லெட் அஸ் வெல்கம் அவர் 8 ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் டு கிவ் எ கியூட் பர்ஃபார்மன்ஸ். பக்கத்தூர்ல ஒரு சிலுவாய செத்து போச்சா, அதோட கொண்டாடத்துக்கு ஐயோ மறந்துட்டேனே, துக்கத்துக்கு போயிட்டு இருக்கம்பா. துக்கத்துக்கு வரப்ப எவ்வளவு இருக்கப்பா, கொஞ்சம் ஃபேஸ் பேக் போட்டா உனக்கு பொறுக்காதே. என்னக்கா நல்ல காரியத்துக்கு போற, மூணு சிலுப்பிட்டு போற, ஏதாச்சும் ஏறா குழம்பா வளரி வச்சிடாத. போ சரி போ போ. என்ன நேற்று போட்டு ஆண்டத்துக்கு லஞ்சுக்கு வச்சா காலையில எழுந்துட்டேன். சரி அதை விட எங்க போறீங்க எல்லாரும், ஸ்கூல் ஆனுவல் டே போறோம், நானும் வருவேன். சேர்த்துக்க மாட்டாங்களே, அப்படிலாம் சொல்லப்படல, நானும் வருவேன். எல்லாரும் சேர்ந்து போய் கார்த்திகை ஸ்கூல் ஆனுவல் டேவை என்ஜாய் பண்ணலாம். அருமையா நினைச்சீங்க தங்கச்சிங்களா, இவங்களுக்கு பிகிலோட ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. Words make you think of thought. Music makes you feel of feeling. A song makes you feel of thought. Here we welcome our sound standard boys to perform a dance. लगाया भोले में बम के दम में उड़ा।
சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது சொடக்கு மேல சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது Nothing much now. So sad. காசு பணா தொட்டு மணி மணி காசு பணா தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணா தொட்டு மணி மணி கொடப்பிடிச்சு நைட்டுல அலக்க போற ஐட்டுல தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிற காசு பணா தொட்டு மணி மணி காசு பணா தொட்டு மணி மணி காணோ நானம்மா
திரும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்ப எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. The one of the seven wonders of the world. Here one more wonder is this in our school. Let us welcome our night moids to show their talent. What's going on? Thank you.
Thank you.
எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பாய்ஸ் கலக்குறீங்க போங்க. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் தட் தே ஆர் கோயிங் டு ஷோ தேர் பெர்ஃபார்மன்ஸ் லெட் அஸ் கால் அவர் சவுண்ட் பாய்ஸ் டு கிவ் யூ தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அழகான கிராமத்துல ரெண்டு குடும்பங்க வாழ்ந்துட்டு இருந்துதான். அந்த ரெண்டு குடும்பத்தோட குட்டி கதையை தான் இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? காட்சி ஒன்று, இடம் மாட்டு தொழுவம், இடம் பெறுவோர் பூஜா, சுஜிதா மற்றும் மாடுகள். எனக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் சாப்பிடறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுக்கெல்லாம் எப்படி தீவனம் போட்டு இதெல்லாம் எப்படி காப்பாத்துவேன்? யாராவது நல்லா பாத்துக்கிறவங்கள்ட்ட தான் வைக்கணும். அதுல பாட்டு, டான்ஸ், டிராமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய இதுல கலந்துருக்காங்க. நான் என்னத்துல கலந்துருக்கேன்னு சொல்லு. தெரியல, நீயே சொல்லு. சரி, நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கறேன், தள்ளி நின்னுக்கோ. அப்படி என்ன பண்ண போறா? பரதநாட்டியம். பரதநாட்டியமா? நல்லா இருக்கா? கருமா? சரி, அதெல்லாம் விடு. நான் வரும்போது நீ அழுகிட்டு தானே இருந்த. எதுக்கு அழுகிட்டு இருந்த? உனக்கே தெரியும், நான் சாப்பிடறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மாடெல்லாம் வச்சதுக்கு நான் எப்படி தீவனம் போடுறது? யாராவது நல்லா பாத்துக்கிறவங்க இருந்தா சொல்லுடி. எனக்கு ஒரு ஐடியா. என்ன? எங்க அப்பா மாடு வேணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப நாளா ரோடோட பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. பிச்சையா? அவர் அதை பிச்சைன்னு சொல்றது இல்ல, ஆனா நாங்களும் அதை பிச்சைன்னு நினைக்கிறோம். உனக்கு இஷ்டம்னா நீ அதை எங்க அப்பாட்டே குடுத்துடலாம். நான் உங்க அப்பா கிட்டே குடுத்துறேன். காசு கொஞ்சம் கூட குறைச்சலாதான் இருக்கும். நமக்குள்ளே என்ன அடி, நீ எவ்வளவு கொடுத்தா நான் அதை வாங்கிக்கிறேன். சரி, அப்ப நாளைக்கே நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி அப்பாடா, இப்பதான் ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. சரி அதெல்லாம் விடு, நான் உனக்கு மறுபடியும் ஆடி காட்டுறேன். ஐயோ கடவுளே, இப்பதான் ஒரு கவலை போனது. அதுக்குள்ளயா இப்ப ஏதாவது சொன்னியா? இல்ல, நீ ஆடுன்னு சொன்ன. சரி, தருகிட தோம் தருகிட. காட்சி ரெண்டு, இடம் சுஜிதாவின் வீடு, இடம் பெறுவோர் சுஜிதா, சுஜிதாவின் அம்மா, சுஜிதாவின் அப்பா மற்றும் பார்கவி. இன்றைய தலைப்புச் செய்திகள். வெங்காய விலை உயர்ந்துள்ளது. வெங்காயத்தை கல்யாணத்திற்கு சீதனமாக தரும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்னாவ காஃபி பாத்தியா, வெங்காய விலை எவ்வளவு உயர்ந்து போச்சுன்னு. ஆமாங்க, எனக்கு ஒரு ஐடியாங்க.
முடியாது. நம்மள்ட இருக்க ஒரே நிலத்துல வெங்காயத்தை விதைச்சோன்னு வைங்க, நம்ம எங்கயோ போயிருந்தாங்க. நினைப்பு தான் பொழப்பை கெடுக்குமா. இருக்கிற ஒரே ஏக்கர் நிலத்துல வெங்காயத்தை விதைக்க வெங்காயம் யார் தருவா? கொப்பனா தருவா? எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க. கொப்பனை பத்தி பேசுறேன், என்ன பண்ணுவ? பேசாதீங்க. என்ன பண்ண ஊதிக்காயா? மா நீ போமா. நீங்க ஏன் அம்மா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அவதாம எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. சரி விடுங்கப்பா, நம்ம டிவி பாக்கலாம். மா துண்டுறதுக்கு இதை எடுத்துருவாமா? புண்ணாக்கு இருக்கு துண்டியா? என்னடி எங்க கிட்ட பிரச்சனை பண்ற? உங்க வீடு பெரிய வசந்த மாளிகையா? யாரும் வரக்கூடாதா? போடி விடு பாப்பா. அவங்க அம்மா வேற என்னப்பா இருப்பா? அவளும் பகாரி ஆட்டம். அவங்க அம்மா ஒரு ஏழ்ற, அவங்க கிட்ட நம்ம ஏன் வச்சுக்கணும்? சரிப்பா சரிப்பா, நம்ம டிவி பாக்கலாம். வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் ஒரு காவலரின் மாடு ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பால் கரைக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். மாடுதப்பா ஞாபகம் வருது, என் ஃப்ரெண்டு பூஜா இருக்காளப்பா. யாரு பாப்பா? உசுரு பாய், உசுரு. சரி சொல்லு பாப்பா. அவங்க வீட்டுல மாடுலாம் விளக்குறாங்கப்பா, ஆனாப்பா அவ சாப்பிடறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால மாடுக்கெல்லாம் தீவனம் போட முடியலையா. அவ விக்கிற மனநிலையில இருக்கா. நீங்களா மாடு வேணும் அப்படிங்கறதுக்காக ரோடு 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 ரோடு? என்னது பாப்பா? இல்ல இல்லப்பா, நீங்க தான் மாடு வேணும் அப்படிங்கறதுக்காக ஊர் ஊரா அலையிறீங்களே. பேசாம நீங்க அவர்கிட்டே வாங்கிருங்கப்பா. சரி, பணம் எவ்வளவுன்னு சொன்னாங்களா? அவ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்ப்பா, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டா. சரி நாளை போய் வாங்கலாமா? வாங்கிலாமே. காட்சி 3, இடம் மாட்டு தொழுவம், இடம்பெறுவோர் பூஜா, சுஜிதா, சுஜிதாவின் அப்பா மற்றும் மாடுகள். வாங்கப்பா வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சுஜி சொன்னாலப்பா மாடு வாங்குறதா? ஆமா பாப்பா, சுஜி சொன்னா நீ ஏதோ மாடு விக்கிறியாமே, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமாப்பா, வாங்கப்பா அந்த மாடு பாருங்கப்பா. சரி போலாம் பாப்பா. பா இந்த மாடுலாம் வாங்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப கொஞ்சதுப்பா. இந்த மாடுப்பா வேணும்? நீ கவலைப்படாத. காட்சி 4, இடம் காளியம்மாளின் வீடு, இடம்பெறுவோர் காளியம்மாள், காளியம்மாளின் மகன், காளியம்மாளின் கணவர் மற்றும் சுஜிதா. யோ சாப்பாடு எடுத்துருவாயா? வெளில போயிட்டு டயர்டா வந்திருக்கன. ரசம் கொதிச்சுட்டு இருக்குமா? அங்க கொதிச்சா என்னன்னு தெரியும். கொதிச்ச வரையும் எடுத்துருவா, போதும். இதோ எடுத்துட்டு வரேன். சோத்த போடு போடு. இதோ போடுறேம்மா. என்ன எலிக்கு போடுற மாதிரி போடுற? கொஞ்சம் அதிகமா தான் போடேன். ஒட்ட அப்படியே இந்த குழியில சாம்பார் ஊத்து. இந்த ஊத்துறம்மா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துற, உன் அப்ப வந்து சொத்தா குறைஞ்சு போயிடும். அள்ளி கொட்டிய. என்னடா சமைச்சிருக்க? என்ன என்ன சமைச்சிருக்க? இல்ல என்னெல்லாம் சமைச்சிருக்க சொல்லு. இல்லம்மா. வாய மூடியா ஃபர்ஸ்ட்? இல்ல நான் சந்தேகத்தோட தான் கேக்குறேன். இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னா உங்க அம்மா சமைக்கிறது வீட்டை பெருக்கிறதுன்னா சொல்லி கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? இல்லம்மா. வாய மூடு ஒரு ஃபர்ஸ்ட். இல்ல கேக்குற ஃபர்ஸ்ட். ஒரு ஆம்பளையா லட்சணமா இருக்கியா? இல்ல எல்லாத்துக்கும் இதை இல்ல இல்லன்னு சொல்லிடு. ஏற்கனவே 8 கிலோ குறைஞ்சிட்டேன் இதுக்கு மேல குறையான விருப்பமே போடல. போடி வந்தண்டா. மாமா சொல்றது கேளுமா. சரி சாப்பிடலாம். ரசம் மட்டும் டீ. மா அப்புறம் சாப்பிடலாமா? மாமா மா விஷயம் தெரியாம போறல. மோர் மட்டும். மாமா அப்புறம் சாப்பிடலாம். மோர்லாம் இல்ல. வர தண்ணி குடிச்சிட்டு வர. என்ன விஷயம்? பக்கத்து வீட்டுக்காரன் கட்டம்பட்டு சத்திக்கு பெண்ணாவா? மா அவன் 5 மாடு வாங்கிட்டாமா. 5? நீ ஒன்னாச்சு வாங்கிக்கியா? தின்னுகிட்டே கட தீனி பண்டாரம். 5 மாடு வாங்கிட்டானா? 5 மாடு எப்படி வாங்கலாம்? பணம் கொடுத்துதான் வாங்கினா. 5 மாடு வாங்க கூடாது. நம்ம ஏரியாலே நம்ம தான் கெத்தா இருக்கணும். அவன் எப்படி வாங்கினானே எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. சரி விடு விடு, அம்மாவோட
சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாயசம் குடிச்சுப்போம் ஓகேவா? குடிச்சு தோலை. யோ, பாயசம் எடுத்துருவாயா? அப்பா எனக்கு ஒரு கிளாஸ். நான் கட்டினதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கு பிறந்ததான் அப்படியே இருக்கு. என்ன அங்க முழுவே எடுத்துட்டு வரேன்னு சொன்னம்மா. டக்குனி எடுத்துருவா. குடுப்பா. அம்மாக்கு ஒரு யோசனை கிடைச்சிட்டுமா? சொல்லுமா. அவன் எத்தனை மாடு வாங்கலான்னு சொன்ன? அஞ்சு தானே. அவன் அஞ்சு வாங்குவான், நம்ம பத்து வாங்குவான். அவன் பத்தே வாங்கிட்டானு வச்சுட்டேன். அவன் இருபது வாங்குவான். இருபத்தஞ்சு வாங்கினா இருபத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு. அம்மா கொஞ்சம் கணக்குல வீக்கு சொல்லிட்டாங்க. டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட்டா முப்பதுமா. ஓ அடி நாயே, நானே படிக்காதவ கண்டுபிடிச்சேன். உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் படிக்க வச்சுறேன் சரியா போயிட்டு. நான் படிக்க வச்சுனா போயிட்டு நடந்துட்டாலும் போற பணம் எரிட்டுங்கிற திமுரா என்னத்த ஆடிட்டாங்க? நீ ஆடுறத விடவா? சரி விடு விடு. மாடு வாங்கிருக்கீங்களா? என்ன விஷயம்? நாங்க அஞ்சு மாடு வாங்குறோம், அம்பாசிடர் கார் வாங்குறோம். அத பத்தி உனக்கு என்ன? சரி ஓவரா கவுண்ட் குடுக்காத, போடி போடி போ. எந்த வீட்லயும் நடக்காத கொடுமை இந்த வீட்டுலதான் நடக்கும். புருஷன் பொண்டாட்டி காலமுக்குறாரு. நீ ஏமா இந்த விஷயத்தான் தலையிடுற? எனக்கு இது இருபது வருஷம் சர்வீஸ்மா சர்வீஸ். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? யோ, நீ ஏன் அவ வாய பாக்குற? உன் வேலையை பாரு. யோ, உன்னை நான் குடும்பப்படுத்துறேன்? இல்லம்மா. அதானே, உன்னை எருமை கடா மாரி வளர்த்து வச்சிருக்கேன், எனக்கு சேவை செய்தான். அப்பாடா. சரி சரி, இஞ்சி ஏலக்கா சுக்குனா தட்டி போட்டு தூக்கலாம் விட்டு கொண்டுருவா. ஓட ஓட. சரிம்மா. காட்சி ஐந்து. இடம் சாலை. இடம்பெறுவோர் காளியம்மாள் மற்றும் காளியம்மாளின் மகள். தங்கமே தங்கமே, அம்மா அடிச்சிட்டேன்னு கோமாடா? இல்லம்மா. சரி அதை விடு. அந்த பக்கத்து வீட்டுக்காரா இருக்கானடா, அவன் யார்டா மாடு வாங்கினா? யாரோ அந்த சுஜியோட ஃப்ரெண்டா, பூஜாவோ கூஜாவோ அந்த பிள்ளைகிட்டதான் வாங்கினான். சரி சரி, ரோட்டோரமா நடந்துச்சு. அப்படியே அவள்கிட்ட நம்மளும் போய் மாடு வாங்குவோம்டா. வாடா தங்கம், போலாம் போலாமா. காட்சி ஆறு. இடம் மாட்டு தொழுவம். இடம் பெறுவோர் பூஜா, காளியம்மாள், காளியம்மாளின் மகள் மற்றும் மாடுகள். மா, இந்த வீடு தாமா? கூஜா கூஜா. என் பேரு கூஜா இல்ல, பூஜா. ஏதோ ஒண்ணு, அந்த கட்டம் போட்ட சட்டை மாடு வாங்கிருக்கானாமே, என்ன விஷயம்? மா, சும்மா கட்டம் போட்ட சட்டைன்னு சொல்லாத, கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. அப்படியாடி தங்கம். சரி, அந்த பொடிப்பைய மாடு வாங்கிருக்கானாமே, என்ன விஷயம்? பொடிப்பையில யாரு? அதான் அந்த சுஜியோ குஜியோ அவன் அப்பந்தான். மரியாதையா பேசுங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ, இவ வேற இது பண்றாளு. ஆமா, இவ்ளோ பேசுறீங்க, நீங்க யாரு? என்ன பத்தியே நானே சொல்லிக்க கூடாதே. ஐயோ, என் பொண்ணு சொல்லுவா, சொல்லி தங்கம். எங்க அம்மா தான் இந்த ஏரியாக்கே டான். இந்த ஊர்ல நாங்க தான் பெரிய பணக்காரங்க. இதெல்லாம் தெரியாம என்னத்துக்கு இருக்கிற இந்த ஊர்ல? கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க. சரி சரி, வாங்க வந்து மாட பாருங்க. சரி வாங்க வாங்க. சரி, அந்த பொட்டிப்பைய எத்தனை மாடு வாங்கினா? மரியாதை முக்கியம், அது எங்க பரம்பரைக்கே தெரியாது.
அதான் பார்த்தாலே தெரியுதே. சார் விட்டுமா விடு, மாட பாப்போம். மாடுக்குனா வால் இருக்கா? உங்களோட கம்மியா தான் இருக்கு. சரி மாடெல்லாம் அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அடிச்சு பார்த்தா தாங்க வலிமை என்னன்னு தெரியும். அத அடிச்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கணுமா? சரி சரி, அந்த பழைய பயமேறி நேர்ல வந்து பணத்தை கொடுக்க மாட்டேன். ஐயோ, இவ வேற அடிக்கடி முறைக்கிறாளே, அந்த ஐயா இருக்காருல்ல ஐயா, அவரை மாரி நேர்ல வந்து பணத்தை கொடுக்க மாட்டேன். வேற எப்படி? அந்த பென் லைன் இருக்குல்ல, பென் லைன் அதுல டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டுருவேன. பென் லைன் இல்லமா, ஆன்லைன். தங்கமே, என் தங்கமே, உனக்கு மேஸ் தாண்டே வரல, இங்கிலீஷ் வருகிறி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இங்க படிப்பே மண்டையில ஏற மாட்டேங்குதா? என்னமா? ஒண்ணும் இல்லமா. சரி சரி, இதுங்க மாடு வாங்க வந்ததுங்களா பெருமை பேச வந்ததுங்களான்னு தெரியல. சரி சரி, நம்பரை கொடுங்க, அப்பதான் பணத்தை அனுப்பி விட முடியும். எழுதிக்கங்க. 9 7 8 6 8 6 5 5 3. வரங்க, வந்தே பணப்பி பணத்தை நான் வந்தே அனுப்பி விடுறேன். ஓகே. காட்சி 7. இடம் காளியம்மாளின் வீடு. இடம்பெறுவோர் காளியம்மாள் மற்றும் காளியம்மாளின் மகள். அப்பா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வெயிலு, என்ன வெயிலு. ஐயோ தங்கம், அம்மாவோட பாஸ்புக் எடுத்துருவா, பணத்தை போட்டு விடுவோம். எடுத்துட்டு வரம்மா. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாமா. சரி, நம்ம எவ்வளோடி பணம் போடலாம்? நம்ம ஸ்டேட்டஸ், நம்ம ரிச்னஸ் அதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு 10 லட்சம் போடலாமா? நம்ம தகுதிக்கு ஒரு 10 லட்சம் குறைவு தான், இருந்தாலும் அது போதும். அனுப்பிடுவோண்டி. அப்பாடா, அனுப்பியாச்சு. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானே, அன்னைக்கு அவன் பொண்ணை விட்டு ஆட சொன்னானே, இன்னைக்கு நம்ம போய் ஒரு ஆட்டத்தை போட்டு வருவோம். வாடி தங்கம், போலாமா? காட்சி 8. இடம் சுஜிதாவின் வீடு. இடம் பெறுவோர் சுஜிதா, சுஜிதாவின் அம்மா, சுஜிதாவின் அப்பா, காளியம்மாள் மற்றும் காளியம்மாளின் மகள். சோறு கொண்டு வாமா, வாங்க கொட்டிக்கலாம். மா, என்னமா அப்படி டொம்பு டொம்புன்னு வைக்கிற? அப்புறம் எப்படி வைக்கிறங்கற? பெரிய கவிஞர் பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமைக்கிற பெண்கள் சமைக்கிற பாத்திரத்துல அன்பையும் பாசத்தையும் கொட்டி சமைச்சு பரிமாறணும்னு சொல்லிருக்காங்க. நீ என்னவோ அப்படி டொம்பு டொம்புன்னு வைக்கிற. பாப்பா, அது பாரதியார் இல்ல, பாரதிதாசன். பா பா, பாரதிதாசன். சரிப்பா, பாரதி இருக்குல்ல. அது சரி பாப்பா, அன்புல எங்கம்மா உப்பு உரப்பு இதெல்லாம் இருக்கு, அதை இட்டு சமைக்க சொல்ற. சமைச்ச அப்பாவுக்கு பிள்ளைக்கு இறங்குமா? பெறுவோர் பூஜா, காளியம்மாள், காளியம்மாளின் மகள் மற்றும் மாடுகள். பூஜா, இந்தாமா பூஜா. என்ன இத பாருமா, நான் நல்ல மனுஷி தானமா, நியாயமா பணத்தை அனுப்பி விட்டேன். அதுக்கு பதிலுக்கு நீ என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல மனுஷியா நீயும் மாடு அனுப்பிடணும். அன்னைக்கு என்னமோ வாய்க்கிலேயே வக்கனையா பேசினா, அதுல செயல் இல்ல இருக்கு. நீங்க முதல்ல பணத்தை அனுப்புங்க, அப்பதான் நான் மாடு அனுப்ப முடியும். நான் பணத்தை அனுப்புறேன். 10 லட்சம் அனுப்புறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 10 லட்சம் அனுப்புறேங்க. ஐயோ, என் பொண்ணு கூட தெரியுமேங்க, சொல்லுமா? 3 மணி நேரம் ஆச்சுல, அனுப்பியாச்சுங்க. 10 லட்சம் அனுப்புறேங்க. வரலங்க. உங்க நம்பருக்கு தான் 10 லட்சம் அனுப்புனேன். என் நம்பருக்கு பணம் வரல. உங்க நம்பருக்கு நான் அனுப்புறேங்க 10 லட்சம். என் 10 லட்சம் தான் அமுக்கிட்டீங்களா? நம்பர் சொல்லுங்க. உங்க நம்பருக்கு நான் அனுப்புறேங்க. நம்பர் சொல்லுங்க. 9 7 8 6
அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனிதனின் வளர்ச்சிக்கே, அவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதே நாம் பகுத்தறிவு உடைய மனிதர் என்பதற்கு அடையாளம் என்பதை அழகுடன் அடித்து காட்டியுள்ளீர்கள். சமூகத்திற்கு அவசியமான கருத்தை நகைச்சியுடன் நடித்துள்ளீர்கள். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது இந்நாடகம். அவர்களுக்கு கரவொலிகளை எழுப்ப வேண்டும். A pleasant evening to you all. Today is a special and memorable occasion, one that will remember in the year ahead. It is a time to chill, to cheer, to shine, to inspire and to be inspired. It is an honor to be surrounded by so many people and to be blessed in the fellowship of this gracious occasion. May the enchantment of today enthuse you. May its enchantment surround you. And may the fellowship that we share create happy memories and smiling magical moments. May the magical moment be many and memorable. We are the Karthi Vidyalaya Matric High Secondary School, who on behalf of the management, principal, staff and students, full of engaging elation and soulful musical rendition, to welcome you all to the Viga to 2020. Flow of musical feeling and glow of gorgeous healing. Here at Karthi Vidyalaya Matric High Secondary School, Kumbakonam. The fragrance of flower spread only in the direction of wind, but the goodness of a person spread in all direction. Amidst us, we have such an inspiring personalities, leadership of a function, Mrs. Abhirami Sundari Ma'am, ex-Panjayat President, Ms. R.K. Bhaskar Sir, Panjayat President Perumandi, Mr. C. Ganesan, Vice President of Panjayat Union, Mrs. Anandi Murugan, Member of Panjayat Union Committee, Mrs. Sudha Ambigabadi Ma'am, the President of Panjayat Union. We extend a affable welcome to all. Dear sir, welcome sir, welcome ma'am. A true artist is not one who is inspired, but one who inspired other. I profusely overjoyed to take the opportunities to welcome our leadership of a function. He is none other than Mr. V. Gunasegaran sir, Mirasudharan. We are proud to have you sir, hearty welcome you sir, welcome sir. Nothing great will be achieved without great men, and men are only great if they are determined to do so. It's my turn to extend a cordial welcome to our guest of honor, Mr. M. Kalyana Sundaram, former director of KMBF, Mr. K. Ramalingam BA, member of parliament, Mr. Sakote K. Anbalagan, Kudandai member of legislative assembly, Munaiva K. V. Chelian, MABL PhD, Trivedi Maruthur, member of legislative assembly, Mr. GKM Raja MBA, member of district panchayat board. With great splendor and joy, we extend our warm welcome to you sir, welcome sir. A great person attracts great people and know how to hold them. It's my pleasure to extend a cheerful welcome to our honorable correspondent sir and ma'am. They are the persons of great innovation. Welcome sir, welcome ma'am. One candle can wipe out darkness. A true leader has the confidence to stand alone. It is very much apt to our principal, Mr. Ambihavadi sir, who show motherly love, fatherly confidence. Welcome sir. Last but not least, I welcome and extend my thanks to all teachers, parents, friends and all the staff members, children, for being part of this annual function and make it convenient to take place. Welcome, welcome, welcome. I welcome our honorable correspondent sir and ma'am to facilitate the chief guest. Our correspondent sir honor the Kovi Chelian MLA.
நம் வாழ்த்துக்களை கரகோஷத்தின் மூலமாக தெரிவிப்போம். Let's welcome Kovi Silian sir to share few words with us. Welcome sir. நம்முடைய பார்வோர்ட்ரூம் குடந்தை மாநகருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் கல்வி பணி ஆற்றி வருகிற கார்த்தி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டுவிழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி எங்களையும் சிறப்பு அழைப்பாளராக வரவழைத்திருக்கிற நமது பள்ளியினுடைய தாளாளர் கல்வியாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களை வரவேற்று உங்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பெருமை சேர்த்திருக்கக்கூடிய கார்த்தி வித்யாலயா பன்னாட்டு பள்ளியினுடைய தாளாளர் நம்முடைய கார்த்தி வித்யாலயா பள்ளியினுடைய அடித்தட்டாக அடித்தளமாக இருந்து இந்த கல்வி நிறுவனம் உயர்வதற்கு அரும்பாடுபட்டு துணை புரிந்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்கும் பெருதுமலுக்குரிய அருமை சகோதரி திருமதி பூர்ணிமா கார்த்திகேயன் அவர்களே, காலையிலிருந்து நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய முதல்வர் அருமை சகோதரர் அம்பிகாபதி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் நல்ல பல அறிவுரைகளை ஆலோசனைகளை வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற நமது தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பண்பாளர் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக நம் பகுதிக்கு அரும்பணி ஆற்றி வருகிற அன்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய பாசமிகு அண்ணன் மயிலாடுதுறை தொகுதியினுடைய அருமை அண்ணன் எம்பி அவர்களே, நானும் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து எங்களிடம் அன்பு வேண்டுகோள் வைத்து இந்த விழாவிற்கும் அழைத்து வந்திருக்கிற நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினராக நின்று வெற்றி பெற்று இந்த பகுதி மக்களுக்கு அரும்பணியாற்றி வருகிற பண்பாளர் எனது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே எம் ராஜா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியை பெருமக்களே, அலுவலக பெருமக்களே, அன்பு குழந்தை செல்வங்களே, மலலை செல்வங்களே, பெற்றோர்களே, காலையிலிருந்து நடக்கிற இந்த விழாவை கண்டுகொளித்துக் கொண்டிருக்கிற அரங்கத்தில் குழுமி இருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே, சகோதரிகளே, சிறப்பு அழைப்பாளர்களே, பத்திரிகை துறையை சார்ந்த அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான மாலை நேரத்து வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக உங்கள் முன்னால் நிற்கிற கோவி செழியனாகிய நானும் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நான் எம்பி அவர்களும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அருமை சகோதரர் ஜி கே எம் ராஜா அவர்களும் நமது பள்ளியின் சார்பில் அழைக்கப்பட்ட இந்த விழாவிற்கு வருகை தந்து ஒரு 7 நிமிடங்கள் அமர்ந்து இங்கு நடைபெற்ற அந்த நாடகத்தை அவர்கள் காட்டிய அந்த அலங்காரத்தை, அந்த பாவனையை, அந்த நடிப்பு திறனை, அந்த பேசும் திறனை, அந்த பேசும் கலையோடு உடல்பாகம் காட்டுகிற அழகை, இவைகளையெல்லாம்
ஏழு நிமிடம் உற்று பார்த்த எங்களுக்கே இன்னும் ஏழு மணி நேரம் இருக்க வேண்டும் என்ற ஆசை இயற்கையாக வருகிறது. அந்த அளவிற்கு அந்த ஒப்பனை திறனோடு, அந்த காட்சிக்கேற்ற நளினத்தோடு இங்கு அருமை மாணவிகள் செய்து காட்டியது என்பது எல்லா வகையிலும் சிறப்பாக விளங்குகிற நம்முடைய கார்த்தி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நடிப்பு திறனிலும் தமிழகத்தில் குறையில்லை என்பதை இங்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. அதற்கு ஒத்துழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் துவக்கத்தில் சொல்லும் போது கும்பகோணம் நகருக்கு பெருமை சேர்க்கிற என்று சொன்னேன். காரணம், இன்றைக்கு கல்வி என்பது ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிவிட்டது, கல்வி என்பது வர்த்தக நிலையமாக மாறிவிட்டது. ஆனால் அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களும், அருமை சகோதரி பூர்ணிமா கார்த்திகேயன் அவர்களும் 12 ஆண்டுகளாக இந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி 100, 1000, 2000 என எண்ணி 3000 மாணவ மாணவிகளை தொடக்கூடிய ஒரு பள்ளி நம்முடைய கார்த்தி வித்யாலயா மேல்நிலை பள்ளி என்று சொன்னால், அவர்கள் அதற்கு உழைத்த உழைப்பு, அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி, எனவே இன்றைக்கு ஒரு பெருமைமிகு விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வடநாட்டில் ரெயின் ஆற்றங்கரையில் பல்கலைக்கழகம் உண்டு, சவுத் இந்தியா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதேபோல் நம்முடைய தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் காவிரிக்கரை ஓரத்தில் இருக்கிற கும்பகோணம் கல்லூரியை சவுத் இந்தியன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள். வடநாட்டில் ரெயின் ஆற்றங்கரையில் இருக்கிறது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்று சொன்னால், இந்தியாவில் தமிழகத்தில் தென்னகத்தில் கும்பகோணத்தில் இருப்பது சவுத் இந்தியன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. கல்லூரி அளவில் சவுத் இந்தியன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, கும்பகோணம் கல்லூரி என்று சொன்னால் காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கல்லூரி பள்ளி பன்னாட்டு கல்வி நிறுவனம் நம்முடைய கார்த்திக் வித்யாலயா மேல்நிலை பள்ளி என்பது பாராட்டுக்குரிய செய்தி. பல இடங்களில் வசதி படைக்கிற பல மாணவ மாணவர்கள் படிக்கிற பள்ளிகளுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் எம்பி அவர்கள் 50 ஆண்டுகாலம் இந்த பகுதியிலே பணியாற்றியவர், ஒன்றிய பெருந்தலைவராய், சட்டமன்ற உறுப்பினராய், பாராளுமன்ற உறுப்பினராய் 50 ஆண்டுகாலம். அவர்கள் செல்லாத அரசு பள்ளி கல்லூரி நிகழ்ச்சி இல்லை, நாங்களும் போகாத கல்வி பல்லூரி நிகழ்ச்சி இல்லை. ஆனால் அடித்தட்டு மக்கள் பயன்பட வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் லாப நோக்கு இல்லாமல் ஒரு கல்வி நிறுவனம் நடக்கிறது என்று சொன்னால் அதில் முதலிடத்திற்கிற பள்ளி நாம் படிக்கிற இந்த பள்ளி என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம், பாராட்ட விரும்புகிறோம். அதிலும் குறிப்பாக அருமையண்ணன் ஜி கே எம் ராஜா அவர்களிடமும் நம்முடைய முதல்வர் அண்ணன் அம்பியாபதி அவரிடமும் கேட்டேன், படிக்கிற மாணவ மாணவியர்களில் மாணவர்கள் எவ்வளவு, மாணவிகள் எவ்வளவு என்று சிரித்துக் கொண்டே எண்ணிக்கையும் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நான் புரிந்து கொண்டது, அரங்கத்தில் குழுமியிருக்கிற நீங்கள், கூடியிருக்கிற நீங்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 3 மடங்கு பெண்களே நிறைந்திருக்கிற ஒரு அரங்கமாக நம்முடைய கல்வி நிறுவன அரங்கம் இங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாம் பேசுகிற மொழியை தாய்மொழி என்கிறோம், வாழுகிற நாட்டை தாய் நாடு என்கிறோம். அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலத்தை மாற்றி பெண்கள் நிரம்ப கல்வி பயிலுகிற ஒரு நிறுவனம் நம்முடைய கல்வி நிறுவனம் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அடித்தட்டு மக்களுக்கு முன்னேற்றம் அடைய பல பணிகளை செய்து வருகிற நம் கல்வி நிறுவனம் 12 ஆண்டு அல்ல, 100வது ஆண்டையும் கடந்து 100 கணக்கான ஆண்டுகள் இந்த பள்ளி மேன்மேலும் வளர அதற்கு துணை நிற்கிற உங்களுக்கும், அரும்பாடுபடுகிற ஆசிரியர் பெருமக்களுக்கும், பயிலுகிற மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து கலை நிகழ்ச்சியை இன்முகத்தோடு கண்டீர்கள், இனியும் காண இருக்கிறீர்கள். என்னதான் பல கருத்துக்களை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்கிற அந்த அறிவுபூர்வமான கருத்துக்களை ஏற்று மாணவ செல்வங்கள், மழலைய செல்வங்கள் இன்னும் மேன்மேலும் உயர்வதற்கு, வாழ்வில் முன்னேறுவதற்கு நாம் துணை நிற்போம் என்ற உத்தரவாதத்தை உறுதிமொழியை வழங்கி, சாதாரண குடும்பத்தில் பிறந்த நாங்கள், பேசுகிற நானாக இருந்தாலும், வந்திருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும், பெரிய பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல, என் எதிரே இருக்கிற மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் நம்மை போல எங்களை போல
சகநிலையில் பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் பயிலுகிற படிக்கிற பள்ளி இது. வறுமை என்பது ஒரு தடை அல்ல கல்விக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும். யாருக்கு வறுமை அதிகமோ அந்த வறுமைதான் ஒரு மனிதனை அறிவாளியாக்க முடியும் என்பதற்கு உலகத்தில் பல சான்றுகளை சொல்ல முடியும். எனவே இந்த சூழ்நிலையிலும் மேன்மேலும் உயர வேண்டும் என இந்த நேரத்தில் வாழ்த்தி, நானாக இருந்தாலும் எம்பியாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் ஒரு அடித்தட்டு குடும்பத்திலிருந்து பிறந்து கல்வி கற்று அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்து இன்றைக்கு பலரும் பாராட்டுகிற மதிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குணத்தின் அருமையை நாம் உணர்ந்திருக்கிற காரணத்தால். அந்த வகையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நமது மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். சட்டமன்றத்தில் நமது பகுதி மக்களுக்கு பலமுறை குரல் கொடுத்து பல காரியங்களை கொண்டு வந்தவர். எனவே அவரோடு இந்த விழாவில் நானும் பங்கெடுப்பது எனக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பாக கருதி அரிய வாய்ப்பை தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனுபவம் வாய்ந்த கருத்துக்களை இம்மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்ட திருவிடைமருவூர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுவதற்கும் ஒரு மனம் வேண்டும். உங்களுடைய இந்த பாராட்டுகள் எங்களுக்கு மேலும் ஊக்கத்தை அளிக்கும். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய இந்த மடைத்திறந்த பேச்சு எங்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மிக்க நன்றி ஐயா. Let's welcome Honorable Mr. Ramalingam MP sir to share your valuable with us. Welcome sir. ஹானரபுள் சேர்மன் ஆஃப் சிஸ் கார்த்திக் வித்யாலயா அண்ட் கோ சேர்மன் ஆஃப் திஸ் வித்யாலயா, மோஸ்ட் ஹானரபுள் டாக்டர் கோவி செழியன் மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி திருவிடைமருதூர் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் மை பிலவட் பிரதர் ஜி கே எம் ராஜா, த லேர்னட் ஸ்டாஃப் and my beloved students and the parents, I would like to thank you all. I am very happy to take part in this function as 12th annual day of Kartik Vidyalaya. First of all, I congratulate the staff and students of this institution for their performance. I came to know that there are 3000 students are studying in this school. It is very difficult to manage 3000 students in this campus. I came to know there are 150 staffs are working here. I know Mr. Kartikeyan very well. He came to this job with a devotion ideas. That is why he has started this school. Thousands of students are doing their education here. This, you know, this school is situated in the remote outer place of Kumbakonam town. Many of the students from very poor families. I know how much they are able to pay for their children. Anyhow, he has managed 12 years. I wish this Kartik Vidyalaya, I have to celebrate Silver Jubilee, Golden Jubilee and Centenary celebration of Kartik Vidyalaya. Nanbargale, நான் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு காரணம் இங்கே படிக்கிற மாணவர்களும் மாணவிகளும்
ஆங்கில வழியில் பயில்பவர்கள். நாங்களெல்லாம் படித்த காலத்தில் தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள். என்னை விட சரளமாக பேசக்கூடிய குழந்தைகள் ஆங்கிலத்தில் இங்கே ஏராளமாக இருக்கிறீர்கள். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்போது தமிழில் பேசுகிறேன். மெட்ரிக் ஸ்கூல் என்றாலே ஆங்கிலத்திற்கு தான் முக்கியத்துவம் என்ற நிலை இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகமே வியந்து பார்த்த அப்துல் கலாம் போன்றவர்கள், மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்கள், இவர்களெல்லாம் தமிழ் பயிற்று மொழியில் படித்தவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் கும்பகோணத்திற்கே பெருமை சேர்த்த கணித மேதை ராமானுஜம் தமிழ் பயிற்று மொழியில் படித்தவர். வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் தமிழ் பயிற்று மொழியில் படித்தவர். மிகப்பெரிய பொருளாதார மேதை டிடி கிருஷ்ணமாச்சாரி தமிழ் மொழியில் படித்தவர். குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் அறிந்த அப்துல் கலாம் தமிழ் மொழியில் படித்தவர்கள். நான் இதை சுட்டி காட்டுவதற்கு காரணம், ஏதோ ஆங்கில மொழி வழியில் படித்தால்தான் அறிவாளிகள் என்ற ஒரு உணர்வு பாமர மக்களிடத்திலும் மேலோங்கி இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் தவறு என்று சொல்லவில்லை. நீங்கள் நடத்துவது இன்டர்நேஷனல் ஸ்கூல், இங்கே ஆங்கிலம் அவசியம் தேவை. அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். தமிழ் மொழியில் இல்லாதது இல்லை என்று இன்றைய தினம் உலகமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களை பணிவோடு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கார்த்திக் வித்யாலயா பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பங்கு பெறுவதில் எங்களுக்கு பெருமை. குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வி சேவையை கார்த்திகேயன் அவர்கள் இந்த பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். அருமை மாணவ செல்வங்கள் சிறந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இன்னொரு அலுவல், 4 மணிக்கே செல்ல வேண்டிய நிலை. எனவே நீண்ட நேரம் இந்த ஆண்டு இங்கே இருக்க முடியவில்லை. அடுத்த ஆண்டு நாள் முழுவதும் உங்களோடு இருப்போம் என்பதை பணிவோடு தெரிவித்து வாய்ப்பளித்த நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் சார். தேங்க்யூ சார். ஒன் மோர் சீஃப் கெஸ்ட் ஜாயின் வித் அஸ். ஐ வெல்கம் அவர் ஹானரபிள் கரஸ்பாண்டன்ட் சார் டு ஹானர் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஜி கே எம் ராஜா, MBA, மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் போர்டு. மிஸ்டர் முருகன், மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன் கமிட்டி. Thank you for all the chief guests. Again, cultural events is going to stop. Hi everyone, welcome to Viga 2020. இப்ப இருக்கிற காலகட்டத்துல காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்க போற வரையும் எல்லாரும் நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். எங்க உங்க மொபைலை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் யுவர் மொபைல். மொபைல் ரைஸ் பண்ணுங்க. அதுல மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. கூகுளுக்குள்ள போங்க. அதுல பெஸ்ட் ஸ்கூல் அண்ட் கும்பகோணம்னு டைப் பண்ணுங்க. அதுல நம்ம ஸ்கூல் நேம் ஃபர்ஸ்ட் வரும். அதுல ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்களா? மொபைல் மொபைல் ரைஸ் பண்ணுங்க. டைப் பண்ண ஆரம்பிங்க. பெஸ்ட் ஸ்கூல் அண்ட் கும்பகோணம்னு டைப் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க.
ரேட் அண்ட் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்க மொபைல்ல ரேட் அண்ட் ரிவ்யூன் ஆப்ஷன் வந்திருக்கா? அதுல 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்டா 5 ஸ்டார்ஸ் இருக்கும், அதுல 5th ஸ்டார் கிளிக் பண்ணுங்க. இத யார் ஃபாஸ்டா பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ரேட்டிங் கொடுத்துட்டீங்களா? ஒரு ஒரு ஸ்டாரா கிளிக் பண்ணாதீங்க, டைரக்டா 5th ஸ்டாரா கிளிக் பண்ணுங்க. ரேட்டிங் கொடுத்த ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ரேட்டிங் கொடுத்தவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் ரேட்டிங். தேங்க் யூ. உங்களுக்கு மெயில் வரும், நீங்கள் கிஃப்ட்டை வந்து ஸ்கூல்லேருந்து அப்புறம் வாங்கிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஃபார் ரேட்டிங். தேங்க் யூ ஸோ மச். To rock the stage, we would like to call 7th standard boys to perform the dance and show their talent in front of us. சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அது யாரு சொல்லுங்க கேட்போம்.
பிளாஸ்டிக் கண்டம் நோக்கி போடு, கேன்சர் நோக்கி பேட்டி பாரு, சத்துரு சத்த கேளு, பிளாஸ்டிக் கண்ண வாழ்ந்து பாரு. செல்வம் அறிவு, அற்புதமான மருந்து புன்னகை, புன்னகையுடன் ஆடி அனைவரையும் ஆட வைத்து விட்டீர்கள். அம்மாணவர்களுக்கு உங்களின் பாராட்டுகளை கரவொலிகள் மூலம் தெரிவிக்கவும். Music is the strongest form of energy. Here, two of them are there to do the magic. Let us call Tejaswini and Apsara on stage to sing a song. அனைவருக்கும் வணக்கம். தயா கரு பகவான், தயா கரு பகவான், தயா கரு பகவான் சங்கர, தயா கரு பகவான். திரிநேத்ரதாரி த்ரிசூல தயா கரு பகவான். சந்திரசேகர சந்திரகலாகர, சந்திரசேகர சந்திரகலாகர, விபூதி சுந்தர தயா கரு, விபூதி சுந்தர தயா கரு, தயா கரு பகவான் சங்கர, தயா கரு பகவான். தேங்க்யூ. இசைக்கு மயங்க உயிர்கள் இல்லை, அழகுற பாடிய மாணவிகளுக்கு எங்களின் மனமார்ந்த பாராட்டுகள். தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்நிகழ்ச்சிக்கு வர முடியாதவர்கள் முடியாதவர்களுக்காக பிரத்யேகமாக ஜி டிவியில் லைவ் போயிட்டு இருக்கு, அனைவரும் கண்டு களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
Innovation increases our chances to react to changes and discover vision in our dance performance. Now let's welcome our 8 boys to show their talent in front of you. Welcome boys. உங்களை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. எதையும் புதிதாக செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளிடமிருந்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எங்களின் மனமார்ந்த பாராட்டுகள். Thank you boys. Here 8 boys are ready to entertain us by their performance. Welcome boys. நீங்க போங்க.
பர்மிஷன் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான்டா. போய் மேல ஏறி தேவையில்லை ப்ரூஃப் தேவையில்லான்னு தேவையில்லான்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புரிஞ்சது கூடாது, தேவையில்லாதா போய் புரிஞ்சு போ. நீ எங்க போறீங்க? ஆணி கொடுங்க. ஆணிய புரிஞ்ச நீங்க வலிக்கும் சித்தப்பா தலையில சுத்தி ஊந்துருச்சு. கூலி முச்சமாமும் பேச்ச கேட்டு நீங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. டேய் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓகே பாஸ். இவனுக்கு வேலை செய்யறது உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாய் நடிச்சுங்க. நான் அப்படியே சொன்னேன், இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. நகைச்சுவை என்ற உணர்வு இல்லாவிட்டால் we call our 9th standard boy to perform syllabus. Let's welcome our 9th standard girls to perform a folk dance to show our culture. Welcome girls. தயவு செய்து உங்கள் பாராட்டுகளை கரவழிகள் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மகாபூமிக்கே வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். உத்தவத்தை கூப்பு பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு தான் வணக்கம். நான் பறை கொட்ட போல தந்த மாட்டுக்கு தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்று
பூச்சிகளாய் ஆடி எங்கள் மனங்களை கொள்ளையடித்து சென்று விட்டீர்கள். கிராமிய மனம் வீச அட்டகாசமாக ஆடி கண்ணுக்கு விருதளித்த தேவதைகளுக்கு எங்களின் மனமார்ந்த பாராட்டுக்கள். Let us call 800 boys to perform karate on the stage.